ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டயர் கோச் மோடு FHV10.0 மோடு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டயர் கோச் மோடு வந்து ரிலீஸ் பண்ணது நம்ம ஹரிவிட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ பேச்சுக்கு போகும். ஓகேங்களா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டயர் கோச் FHV10.0 டவுன்லோட் லிங்க்னு சொல்லியிருக்கு. இதுக்கான பாஸ்வேர்டு வந்து அந்த வீடியோவில் தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, வாங்க இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு குரோம்குள்ளே போயிருங்க. குரோம்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே வந்துச்சு. ஓகேங்களா, ஆனால் வந்து இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அந்த லிங்க் கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், அதனால் வந்து இப்போ எனக்கு அது ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும், எல்லாமே ஓப்பன் ஆகும். பஸ்ஸிட்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா, இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, கீழே பஸ் சீட் மோட்ஸ் இருக்கு. இது ஆடு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. பஸ் சீட் மோட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ FHV டைகர் வாட்ச் மோட்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்ருக்கு. இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா என்டிட்டி கீ, அதாவது நம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். அப்போ தான் இங்கே வந்து அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இது வந்து உங்களுக்கு டவுன்லோட் வந்து கிடைக்கும். ஓகே, நான் அதனால் வந்து இந்த இடத்துல வீடியோ பாஸ்வேர்டு வந்து நான் காட்டக்கூடாது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் வீடியோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஷேர் மோட்ஸ் லிங்க் வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா பாஸ்வேர்டு வந்து காட்டக்கூடாது. அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இதை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் இப்போ கீவேர்டு என்டர் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி ஷேர் மோட்ஸ்க்கு வந்துடும். இப்போ கிரியேட் டவுன்லோட் லிங்க் நார்மலான இதை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சின்ன இந்த மாதிரி வந்துடும், வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நமக்கு வந்து செகண்ட் வந்துச்சு, செகண்ட் பேஜ் வந்துச்சு. இப்போ வந்து நமக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகலையா, அதுக்கு வந்து கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா, இப்போ நாங்கள் வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே ஃபைல் வந்து விசிபிள் ஆகுது. அப்புறங்க 15 MB தான். ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நார்மலான ஸ்டெப்ஸ் தான். நமக்கு வந்து சர்டிச்சு வரங்கிற ஆப் தேவை, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி டவுன்லோட்ஸ்க்குள்ளே வாங்க. டவுன்லோட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஜிப் ஃபைல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கீழே டயர் கோச் 14 இருக்கு பாருங்கள், டயர் கோச் 40 FHV. இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஹியர் கொடுங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு ஃபைலு, கிட்டேயே இருக்க பாருங்கள் ஃபைலு. இது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட்டாக காப்பி இருக்கும். நான் கட் கொடுத்துருங்க, கட் கொடுத்துட்டு க்ரீன் ஆப்பிடும், பேக் பட்டன் பேக் அழுத்தி விட்டு சீட்டுக்கு போங்க, மோட்ஸுக்குள்ளே போங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க கேம்குள்ளே போகலாம். Yeah!
பாஸை வேல் கப்பை காட்டுறது தப்புலக்கா. முடிஞ்சு போறோம்னு நம்ம குட்டி பார்க்கறானே, அவனை குட்டி பார்க்கணும், குடலை உருவி பார்க்கணும், கத்தி குத்து நமக்கு காது குத்து மாதிரிங்கிறத காட்டுக்கா. அடிக்கல தப்பு நடக்கல, ஆனா அதை நாங்க மட்டும்தான் பண்ணுவோம்.